ஹலோ மக்களே, வந்துட்டேன். அடிக்கடி நல்ல சண்டை போட்டு நல்லா ஆர்கியூ பண்ணி இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கப்பில் நீங்கள் வாங்க வாங்க. இன்றைக்கி உங்களை பற்றி தான். என்ன அப்படின்னா, அடிக்கடி நம்ம சண்டை போடும்போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங் போகுது அப்படின்றது ஒரு சைடுக்கு. அதாவது சண்டை போடுறதுனால பிரிகிற குடும்பங்கள், பிரிகிற ரிலேஷன்ஷிப் தாண்டி அந்த சண்டைகள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பியூட்டிஃபுல்லாக, இன்னும் அழகாக, இன்னும் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அப்படி மேலே ஏற்றுது அப்படின்றதுமே உண்மையாகவே இருக்கதாங்க செய்யுது. ஓகே, இப்போது அதை பற்றி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேனுங்க, அந்த சண்டைகள், அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அது எல்லாமே ஒரு அளவு தானுங்க அப்படின்றத கேட்க வர. என்ன அளவு அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு குழந்தை வரும் அளவு தானே. அந்த குழந்தை அப்படின்ற ஒருத்தவங்க உள்ள புதுசாக என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா அந்த சண்டைகளுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத, அதாவது அந்த பெரிய பிரேக் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நம்மளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கான அந்த ஃபைட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கும் ஸ்கூல்ஸில் போய் குழந்தைகள் வந்து ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது, என்ன அம்மா அடிச்சிட்டாங்க, என்ன அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த காயங்களை தாண்டி என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அதனால் நான் அழுகிறேன் அப்படின்ற அந்த காயங்களுடைய வலிகள் தான் அதிகமாக இருக்குன்னு டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வேணால் அந்த ஃபைட், அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு அது கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. அது வந்து அந்த குழந்தை கண்டிப்பாக ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்காக சண்டை போடாமல் இருக்க சொல்ற குடும்பங்கள்லாம் சண்டை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்கு. இங்கே வரைக்கும் கேட்குது, சரிதாங்க, குடும்பங்கள்லாம் சண்டை இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு சண்டைன்னு வரும்போது, ஒரு ஆர்கியூமெண்ட்னு வரும்போது அங்கே குழந்தை இருக்கிறத பார்க்கணும். நம்ம இருக்காங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை சாஃப்டாக முடிக்க பார்க்கணும். இல்லை ஏதோ ஒரு டெம்பர்லாம் நம்ம கத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை இருக்கிறத பார்த்தோன்னா அந்த குழந்தைகிட்டே ஒரு சின்ன தனியாக கேட்கலாமே, அச்சோ குழந்தை இருக்குமா நம்ம சண்டை போட்டோமே, இங்கே பாருடா அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சின்னதாக ஒரு க்ளோஸ்ஷோ கொடுக்கலாமே அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி. அப்படி நாம் ஒரு சின்னதாக குழந்தைக்கு ஒன்று சொல்லும்போது, ஓ ஓகே ரைட்டு, அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பப்போ இப்படி தான் சண்டை வரும் போல இருக்குது அப்படின்ற ஒரு விளையாட்டான ஒரு புரிதல், அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடும்போதும் அவங்களுக்கு சே சரி இப்படி தான் போய் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்றதாங்க ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையான ஒரு ஃபேக்ட் அப்படின்றத நான் இங்கே உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். நாலு மக்களையும் நல்லா சண்டை போடுங்க, நல்லா ஆர்கியூ பண்ணுங்கள், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங்காக கேட்கோங்க. பட் அது வந்து ஒரு சின்ன இதயத்தை உடைத்து வேண்டாம், அந்த இதயத்தை கன்சிடர் பண்ணி. ஒருவேளை அந்த இதயம் இருக்கிறத கவனிக்காமல் சண்டையெல்லாம் போட்டு பிரச்சனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களை நோட் பண்ணுறது, அவங்க உங்களை எவ்வளோ நோட் பண்ணுறாங்கன்றது ஸ்கூலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அவங்க டீச்சர்ஸ் கிட்டேயும் கேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இது ரொம்ப முக்கியமாக கிண்டர் கார்டன், அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி இந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ரொம்ப சிறு குழந்தைகள் தான் இதில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஃப்யூச்சரில் எங்கே போய் விடுது அப்படின்னா, அவங்க தன்னுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மிஸ்லீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சண்டை போட்டே வளர்ந்ததை பார்த்து அவங்க மேபி நம்மளுக்கு அது சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த சிறு இதயத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்த ஒரு சிறு குழந்தைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்குன்னு வரும்போது ஒரு மேரேஜ் ஃபியரே இருக்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போதைக்கு ஐ அம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் ஜெயமோராய்.